அனைவருக்கும் இனி வணக்கம். கமாடிட்டி மார்க்கெட் ப்ளஸ் ஈக்விட்டி மார்க்கெட்டில் இன்றைக்கி மார்னிங் வந்து ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணி சொல்லியிருந்தோம். அது எந்தளவுக்கு அச்சீவ் ஆச்சு, ப்ளஸ் ஈவினிங் ஸ்ட்ராட்டஜி 5 PM to 11:30 PM எப்படி இருக்கும் அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் பார்த்துடலாம். நியூ நண்பர் நம்ம சேனலை பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா ப்ராப்பரான கைடன்ஸோட ஒரு கான்ஃபிடென்ட்டோட ட்ரேட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி டெக்னிக்கல் நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா. நம்ம டெக்னிக்கலுக்காக ஆன்லைன் ட்ரைனிங் ப்ரோக்ராம் கான்டாக்ட் பண்ணிட்டு இருக்கோம். தேவைப்பட்ட நம்மளோட குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்மளோட வீக்லி டார்கெட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 25,000. அதில் டெய்லியும் வாய்ப்புகள் கிடையாது, வாய்ப்புகள் கிடைக்கிறப்ப மிஸ் பண்ணிடக்கூடாது. அதுதான் அந்த வாய்ப்பு ADX சூப்பர் ட்ரெண்ட் பியூர் பாயிண்ட். இதை வச்சு தான் நம்ம என்ட்ரி எடுக்கலாம். கீப் ஸ்டாப் லாஸ் கம்பல்சரி 3,000. சரி, நம்ம என்ன சொல்லியிருந்தோம், எப்படி ஒரு ஃபீஸ் பிளான் என்ட்ரி எடுத்தோம் அப்படிங்கிற நம்ம பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு என்ன சார் சொல்லிட்டு வர்றோம், மந்த் ஆரம்பத்துலேருந்து ட்ரெண்டை பொறுத்தளவுக்கு ஓன்லி அப் ட்ரெண்டு பியூர் பாயிண்ட். ப்ரைஸ் மேலே சூப்பர் ட்ரெண்டுக்குன்னு ADX பை சான்ஸு. இந்த ADX மட்டும் பேரலாக இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ அந்த வகையில் 50 மினிட்ஸை வச்சு பார்த்தோம் அப்படின்னா பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே சூப்பர் ட்ரெண்டுக்குன்னு ADX எக்ஸ்ட்ரனரி பை சான்ஸு. நம்ம வந்து 43,600 மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா தாராளமாக பை பண்ணிக்கலாம்னு நம்ம சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட 43,600 பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்து சரிங்களா. இன்றைக்கி வந்து நம்ம குரூப்பில் பை ஆக்டிவேட் கொடுக்கல, ஆல்மோஸ்ட் ஒரு 5,000 இந்த வாரத்தில் ரிஸ்க் எடுக்க சொல்லியிருந்தோம். அது ஆல்மோஸ்ட் எக்ஸிட்டட் சரிங்களா. ஆல்மோஸ்ட் மினிமம் ப்ராஃபிட் 5,000 ஆல்மோஸ்ட் 5,000 ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம பை கொடுத்ததே வந்து பார்த்தீங்கன்னா 43,600 கால் ஆப்ஷன். அது எவ்வளோ தூரம் லோ போயிட்டு நம்மளுக்கு ரெக்கவர் ஆகிருக்குன்றதை மட்டும் நம்ம ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளுக்காக பார்த்துடலாம். 43,600 அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட லோ 2-3 ரூபா வரைக்கும் போயிட்டு சடனாக கடைசி டயத்தில் ஒரு 50 ரூபா வரைக்கும் ரெக்கவர் ஆயிருக்கு. அதுக்கு முந்தின டைம் நாள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரேஞ்ச் பவுனில் கொஞ்சம் குறையத்தான் பாதிச்சு. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு பெரிய ப்ராஃபிட் பண்ண முடியல, ஏன்னா உங்களுக்கு ப்ரீமியம் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிருச்சு. கடைசி டயத்தில் நம்மளுக்கு வந்து கடைசி டயத்தில் ரெக்கவர் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்துச்சு. 43,600 கால் ஆப்ஷன் சரிங்களா. சரி, இது வந்து வாய்ப்புகள் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம யூஸ் பண்ணுறது. இந்த மாதிரி வாய்ப்புகள் நம்ம கடைசி நாளில் கூட என்ட்ரி எடுக்கலாம் சரிங்களா. ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 5-2 அதாவது நம்ம எடுக்கிற ரிஸ்க்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 1,000 quantity 5 ரூபாயில் பை பண்ணுறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 5,000 ரூபா ரிஸ்க்கு போச்சு அப்படின்னாக்கா 50,000 ரூபா சரிங்களா. அதே மாதிரி லாஸ் ஆச்சுன்னா 5,000 லாஸ் ஆயிரும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 2,000 மட்டும் ரிஸ்க் எடுப்போம். லாஸ் ஆச்சுன்னா 2,000, ப்ராஃபிட் வந்தால் 20,000. இப்போ கடைசியில் எக்ஸ்பிரி டயத்தில் மட்டும் இது எடுக்கிறது சரிங்களா. அப்போ இந்த வாரத்தில் பெரிய ப்ராஃபிட் பண்ண முடியல, நம்ம ஆல்மோஸ்ட் வாங்கி வச்ச ஹோல்டு பண்ணதை நம்ம எக்ஸிட் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடந்து மினிமம் ப்ராஃபிட்டோட. அடுத்து கூடாயில், இப்போ கூடாயில் பொறுத்தளவுக்கு 6,000 கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா நல்ல ஒரு செல் சான்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பியூர் பாயிண்ட் கீழே ப்ரைஸு சூப்பர் ட்ரெண்ட்டு, ADXோட ஸ்ட்ரென்த்து நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. டெய்லியில் வச்சு பார்க்குறப்ப எக்ஸ்ட்ரனரி செல் சான்ஸ் 100% நம்மளுக்கு செல்லுக்கு மட்டுமே வாய்ப்பு. ஆனால் இந்த இடத்துல 50 மினிட்ஸை பொறுத்தளவுக்கு ADXோட ஸ்ட்ரென்த் இல்லை. ADXோட ஸ்ட்ரென்த் இருந்ததுன்னா தாராளமாக என்ட்ரி எடுக்கலாம். ஆல்மோஸ்ட் 6,000 பிரேக் அவுட் ஆச்சுன்னா 5,920, அதுக்கடுத்து 5,740 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் மிக அதிகம். 100% செல்லு கூடாயில். அடுத்து நேச்சுரல் கேஸ். இப்போ நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு பியூர் பாயிண்ட் ப்ரைஸ் மேலே சூப்பர் டன்னுக்குறீங்க. ADX மட்டும் பை சான்ஸு, ADXோட ஸ்ட்ரென்த் மட்டும் கொஞ்சம் குறைவாக இருக்குது. இப்போ டெய்லியில் வச்சு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து செல்லிங்கில் இருக்குது, அதாவது பியூர் பாயிண்ட் கீழே ப்ரைஸ் சூப்பர் ட்ரெண்ட் ரேட்டு, ADXோட ஸ்ட்ரென்த் செல்லிங்கில் இருக்குது. அப்போ எதுக்கு கீழே சார் செல் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 50 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜி. இப்போ பியூர் பாயிண்ட் கீழே வரணும், ஆல்மோஸ்ட் 466 கீழே போச்சுன்னா மட்டுமே செல்லுக்கு ஒரு வாய்ப்பு. சரி, ஒரு ஒரு பைக்கு ஒரு வாய்ப்பு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 493 மேலே பைக்கு ஒரு வாய்ப்பு, 507 வரைக்கும் போகும். அதோட நம்ம க்ளோஸ் பண்ணிக்கணும், ஏன்னா ட்ரெண்டு செல்லில் இருக்குது. நம்ம ப்ராஃபிட் புக்கிங்காக என்ட்ரி எடுக்கிறோம். அப்போ நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு ப்ராஃபிட் புக்கிங் நடந்துகிட்டு இருக்குது. கூடாயில் பொறுத்தளவுக்கு 100% செல்லு, பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு 100% பை. இப்போ அடுத்து வந்து கோல்டை பொறுத்தளவுக்கு 100% பை சான்ஸ் இல்லாமல் இந்த இடத்துல எடுக்க முடியுமா, பியூர் பாயிண்ட் ப்ரைஸ் மேலே சூப்பர்ன்னுக்குறீன்னு ADXோட ஸ்ட்ரென்த் இல்லை. அப்போ எதுக்கு மேலே சார் பை பண்ணலாம், 53,700 மேலே. இப்போ நீங்கள் இந்த இடத்துல எடுத்தீங்க அப்படின்னா 5 மினிட்ஸோட சூப்பர் ட்ரெண்டை ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். ஆனால் வச்சுக்கலாம்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 50 மினிட்ஸில் ADXோட ஸ்ட்ரென்த்து மேலேருந்து கீழே இறங்குது, அப்போ பிரேக் அவுட் ஆகணும். அப்போ எதுக்கு மேலே, ஒரு 53,800 மேலே. அதாவது நம்ம என்னென்னா பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி, ஒரு 50 பாயிண்ட்க்காக நம்ம பார்க்கக்கூடாது. அதுக்கப்புறம் பிரேக் அவுட் ஆச்சுன்னா மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகாது, இல்லை அப்படின்னா ப்ராஃபிட் புக்கிங் இந்த மாதிரி ரேஞ்ச் பவுனில் நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் சரிங்களா. அப்போ சில்வர், இப்போ சில்வரை பொறுத்தளவுக்கு பியூர் பாயிண்ட் ப்ரைஸ் மேலே சூப்பர் ட்ரெண்ட்னு ADX பை சான்ஸ். இப்போ 50 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜி, இப்போ டெய்லி வச்சு பார்க்குறப்ப 100% பை. இப்போ 50 மினிட்ஸில் வச்சு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு காலையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் பவுனில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நம்ம 66,400 மேலே பை சான்ஸ் கொடுத்துருந்தோம் சரிங்களா. இருந்தாலுமே நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் போட்டு வெயிட் பண்ணுங்கள், நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். கான்ஃபிடன்ட் ரொம்ப முக்கியம், டெக்னிக்கல் ரொம்ப முக்கியம். தேவைப்பட்டால் நம்மளோட குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம வந்து பல டைம் நம்ம சொன்னதான், நம்ம வந்து கால்ஸ் வாங்கி டிப்ஸ் வாங்கி பண்ணக்கூடாது,
ஒரு லாஸ் அப்படின்னா மினிமம் ஸ்டாப் லாஸ் 3000, ப்ராஃபிட் இஸ் அன்லிமிட்டட். இதுதான் கான்செப்ட். டெக்னிக்கல் தெரியாமல் பண்ண முடியும், நிறைய சேனல் பாருங்கள். இல்லை நம்ம சேனலை பார்த்தே நீங்கள் ப்ராஃபிட் பண்ணால் இன்னும் ரொம்ப சந்தோஷம் தான். என்னென்னா சில விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ண மாட்டோம், அதுக்கு தான் ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். தேவைப்பட்டால் நம்மளோட குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். வாழ்த்துக்கள், நன்றி.